வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி நேயர்களே இந்த வாரம் கடலோர காவல்படை கடற்படை இந்திய விமானப்படையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து குறிப்பாக ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ படித்தவர்களுக்கான சிப்பாய் பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்துதான் பேசப் பேசப்போகிறோம் இது குறித்து நம்மோடு ஆலோசனை வழங்க கேப்டன் ஈசன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவரோடு பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன பேசுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுகிறதுக்கு முன்னாடி சார் இப்போது இராணுவ பள்ளிகள் குறித்து தகவல்கள் எதனால் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக அதாவது இராணுவம் நடத்தக்கூடிய பள்ளிகள்னு சொல்லலாம் ஓகே அதில் வந்து மூணு விதமான பள்ளிகள் இருக்குது ஒன்று வந்து சைனிக் ஸ்கூல் அது வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு பள்ளி இருக்குது இது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த எஜுகேஷன் அதாவது லோக்கல் ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் டிஃபென்ஸும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸு இது வந்து ஸ்டேட்டுக்கு ஒன்று அண்டு இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து அங்கங்கே நடக்கும் இது இல்லாமல் டிஃபென்ஸ் டைரெக்டாக நடத்தக்கூடிய பள்ளிகள் ரெண்டு இருக்குது ஒன்று ராஷ்ட்ரிய மில்ட்ரி ஸ்கூல் இன்னொன்று வந்து ராஷ்ட்ரிய இந்தியன் மில்ட்ரி காலேஜ் ஆர்ஐஎம்சி ஸோ இந்த ராஷ்ட்ரிய மில்ட்ரி ஸ்கூல் வந்து இந்தியாவில் ஒரு அஞ்சு இடங்களில் இருக்குது ராஷ்ட்ரிய இந்தியன் மில்ட்ரி காலேஜ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது டேரோடு மட்டும்தான் இருக்குது அதுக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேக்கன்சி தான் இருபத்தஞ்சி வேக்கன்சி தான் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேக்கன்சி கொடுக்குறாங்க அது ரொம்ப கடினமாக இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்மிஷன்ஸ் எப்படி சார் இருக்கும் என்ன வகுப்புல இருந்து இங்கே பண்ண முடியும் சார் சைனி ஸ்கூல் வந்து சைனி ஸ்கூல் ஆர்எம்எஸ் இது ரெண்டுமே வந்து ஒன்னு வந்து சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் நைன்த்து சரிங்க சார் இந்த ரெண்டு தான் இருக்கு பட் ஆர்ஐஎம்சி ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிடரி காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே என்ட்ரி தான் எயித்து மட்டும்தான் எயித்துலேருந்து இருந்து அவங்க டுவெல்த்து முடிச்சோட அதுக்கப்புறம் பள்ளிகள் எல்லாமே எதுக்கு இந்த நோக்கம் என்ன அப்படின்னா ராணுவத்தில் அதிகாரிகள் ஆகிறதுக்கு தயார் பண்றதுக்கு அந்த அந்த என்ட்ரன்ஸ்க்கு தயார் பண்றதுக்கு அதாவது என்டிஏன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஇஎஸ் ஒரு என்ட்ரி இருக்கு ஒரு கடந்த ஒரு இருபது ஆண்டுகள்லாம் இந்த ரெண்டுக்கும் தயார் பண்ணுறது தான் அவங்களோட நோக்கம் ஸோ தான் இருக்கு என்ன இருந்து அட்மிஷன் போடுவாங்க சார்

ஒரு முறை நடக்கும் ஆர்ஐஎம்சி வந்து பை ஆனுவல் ரெண்டு முறை சிக்ஸ்த் படிக்கிற பிள்ளைங்க ஏறக்குறைய குறைய வந்து பதினொன்று பன்னெண்டாவது பன்னெண்டு வயது இருக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாச்சும் மெடிக்கல் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை அதாவது அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிற்சியை அங்கே ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் இருக்கும் இருக்கும் அடுத்த ஸ்டேஜில் பயிற்சி இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் காலையில் எந்திரிச்சு ஒரு ஓடக்கூடிய பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு கரிக்குலம் தான் இருக்கு அப்போ அதை கோஆப்ரேட் பண்ணக்கூடிய அதனால எந்த ஹெல்த் டிஃபெக்ட்டும் வரக்கூடாது ஐ ஐ நல்லா இருக்கணும் லங்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது வேற ஏதாவது ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அந்த மாதிரி பேசிக்கான கால் ஓட முடியுமா நாட் மெய்ஸ் இருக்கா ஃபீட் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க அதாவது சொல்ல சொல்ல என்ன வரீங்க

ஓ சார் இப்போ ஸ்டேட் போர்டில் அட்மிஷன் நடக்கிற மாதிரி இங்கே ரிசர்வேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா சார் கண்டிப்பாக இருக்குது நம்ம சைனிங் ஸ்கூலில் கண்டிப்பாக வந்து ரிசர்வேஷன் இருக்குது பிகாஸ் அது ஸ்டேட் அண்ட் டிஃபென்ஸில் நடத்தக்கூடிய ஸ்கூல் சார் ஆர்ஏஎம்சி அண்ட் ஆர்எம்எஸில் வந்து அந்த மாதிரி ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரனால டைரெக்டாக வந்து அவங்க கோட்டாவில் இருந்தாக எடுக்கிறாங்க முன்னுரிமைகள் இருக்கா சார் இப்போ கோட்டா சிஸ்டம் ஐ மீன் நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ் பீப்புள் அந்த இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய கிடையாது இப்போ எலிஜிபிலிட்டி அது அப்படி இதாக கம்மியாகிடுச்சு பட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசுவோம் காலர் ஒருத்தர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி வணக்கங்க ம் வணக்கங்கம்மா சொல்லுங்கம்மா எங்கிருந்து பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்கம்மா ஃபஸ்ட்டு பைலட்டுக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன சார் ஆகணும் அப்படின்னா பொதுவாக வந்து எல்லாரும் என்ன பைலட் லைசென்ஸ் வச்சிருக்கணும்னு அது லைசென்ஸ் வெளியில கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் செலவு பண்ணும் அது தேவையில்லை அதுதான் சொல்ல வரேன் நான் பைலட் லைசென்ஸ் இல்லாமல் டிஃபென்ஸில் நீங்கள் பைலட் ஆகணும் அதாவது நீங்கள் ஒரு போர் விமானி ஃபைட்டர் பைலட் ஆகணும்னா கூட நீங்கள் வெறும் சயின்ஸ் மேக்ஸ் இருக்க எந்த டிகிரி படித்தாலும் போதும் ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் ப்ளஸ் டூலேருந்தே கூட போகலாம் ப்ளஸ் டூலேருந்து என்டிஏ மூலமாகவும் போகலாம் ஸோ நீங்கள் எதுக்குமே எதுவும் செலவு பண்ண வேண்டியது இல்லை ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கி இல்லைனா என்டிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணால் ஒரு வழியில் பைலட் ஆகலாம் ரெண்டாவது முறை வந்து சயின்ஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய எந்த டிகிரி படித்தாலும் பைலட் பைலட் ஆகிடலாம் சரிப்போம் நன்றி சார் இப்போ அடுத்தது டென்த்து படித்தவர்களுக்கு நான் வர்றதுப்போ கப்பல் படையிலையும் க கடலோர காவல் படையிலேயும் விமானப்படையிலும் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் சார் சரி டென்த் படித்தவங்களை வந்து அதாவது அந்த ட்ரேட் லோவர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க அந்த லோவர் ட்ரேட்லேயே எடுப்பாங்க இப்போ ஏர்ஃபோர்ஸில் வந்து குரூப் ஒய் குரூப் எக்ஸ் குரூப் ஒயின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்ட்டு ஸோ நான் டெக்னிக்கலில் ஏர்ஃபோர்ஸில் அதை மியூசிஷியன் அந்த மாதிரி ட்ரேடில் எடுக்கிறாங்க இது நேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரிக் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஸ்டீவர்ட் அண்ட் குக்கு அதுக்கப்புறம் இந்த சானிடரி கீப்பர்ஸ் பேசிக்காக இவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கும் அதாவது கப்பலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதே இவங்களோட வேலை தான் அதே மாதிரி கடலோர காவல்படை கோஸ்ட் கார்டு எடுத்துட்டிங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச் நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சும் எடுப்பாங்க இதுவும் அதே தான் இந்த ஸ்டீவார்டு குக் இந்த மாதிரி ட்ரேட்லாம் வரும் ஸோ அது பத்தாவது படித்து தான் போதும் அது இவர்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி சார் மெடிக்கல் வந்து இப்போ அதாவது அந்த வயசுக்கு ஏற்ற ஹைட்டு இப்போ பத்தாவது படிச்சிருக்கனால நூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்தால் போதும் ஏன்னா அந்த வயதுக்கு அந்த ஹைட்டு மேக்சிமம் ஹைட்டாக அதுதான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் பார்வை கண் பார்வை வந்து டெக்னிக்கல் ட்ரேடு போறவங்களுக்கு கண் பார்வை இருக்கலாம் அதாவது ஹை பவர் இருக்கலாம் ஹை பவர் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் எடுக்கிறாங்க ஸோ சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் அது அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த வெப்சைட்டில் போய் அந்த என்ட்ரியில் போய் பார்க்கணும் அது ஒவ்வொரு என்ட்ரிக்கும் மாறும் அது நம்ம இப்ப சொன்னோம்னா பொதுவா சொல்ல முடியாது இப்ப சிலதுக்கு வந்து ஹை பவர் இருந்தாலும் எலிஜிபிலிட்டி இருக்கு சரிங்க சார் தொடர்ந்து பேசும் கால இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ ஆ வணக்கங்க வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்னங்க சார் நாங்க இங்க சின்ன வேட்டையம்பட்டியில இருந்து பேசுறோம் சரிங்க சார் உங்க பேர் என்னங்க நரேந்திரன் சரிங்க உங்க கேள்வி என்னங்க

பைலட் அப்படின்னா நிறைய பேர் ஏர்ஃபோர்ஸ் மட்டுந்தான் இருக்காங்க ஆக்சுவலாக பைலட் வந்து நாலு படைகளையும் இருக்காங்க நாலு படைகளையும் விமானம் இருக்குது நாலு படையிலேயும் பைலட் ஆலாம் ஏர்ஃபோர்ஸில் மட்டும் ஏர்ஃபோர்ஸ் நேவியில் மட்டும் பைலட் பைலட்டாலாம் மற்ற இதில் டிரான்ஸ்போர்ட் ஆர் சாப்பர் ஆகலாம் அடுத்த காலில் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி

இது நேவில மட்டும் இந்த டிப்ளோமா என்ட்ரி இப்போதைக்கு இல்ல இல்ல ஆமா சோ இதுல வந்து நீங்க டைரக்டா அங்க வந்து டெக்னிக்கல் ட்ரேட்லயே நீங்க வேலை பண்ணலாம் இந்த ஆப்ஷன் இருக்கு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஆபிசரா போகணும் அப்படின்னா நீங்க லேட்ரல் என்ட்ரில என்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை மாதிரி அப்ளை பண்ணி ஆஃபீஸராக போகலாம் சார் ஓகே சார் இப்போ இவர்களுக்கான அந்த ஃபிஸிக்கல் டேஸ்ட்டு எப்படி சார் இருக்கும் ஃபிஸிக்கல் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்குது எல்லாருக்குமே ரன்னிங் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓடணும் சில என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆ ஆறு நிமிஷம் ஆறு 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 எட்டு நிமிஷத்துக்குள்ளே வரணும் இதுதான் வந்து அதோடய லிமிடேஷனு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி புஷ்அப்ஸு அப்புறம் பத்து ஸ்குவாட் ஸ்குவாட்னா பைதக்குன்னு சொல்லுவாங்க உட்காந்து எழுந்திரி உட்காந்தே எழுந்தர் ஆமாம்

பைலட்டுக்கு நிறைய போட்டிகள் இருக்குமா ஓகே பைலட் படிக்கிறதுக்கு ஓகே சோ சோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா ஓகே ஓகே போட்டிகள் இல்லாத உலகம் இல்ல போட்டிகள் இல்லாத கரெக்ட் போட்டிகள்ல வந்து கேக்க முடியாது அவர் கேட்கறது வந்து கமர்ஷியல் பைலட் நான் முன்னாடியே சொன்னேன் நிறைய பேர் பை செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கி அவங்களுக்கு தான் நிறைய வேகன்சி இல்லாம இருந்தது காரணம் என்னன்னா இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு அன்பிரடிக்டபிளா இருக்கு சில சமயம் நிறைய ஏர்லை ஏர்க்ராப்ட்ஸ் லான்ச் பண்றாங்க நிறைய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சில சமயம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பட் டிஃபென்ஸ்ல எப்பவுமே வருஷம் வருஷம் பைலட் எடுத்து தான் இருக்காங்க அதுல எப்ப எப்பவுமே குறைஞ்சதா இன்ஃபேக்ட் அதிகம் பண்றோம் என்ன இப்போ ரஃபேல் வாங்கியிருக்கோம் இனி ஃபியூச்சரில் போக போக ட்ரோன்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு புது பைலட்ஸ் வேணும் சோ டிஃபென்ஸோட வேகன்சி குறையவே குறையாது வருஷம் வருஷம் ஏன்னா வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவங்க ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஓ சரிங்க சார் சரிங்க சார் சார் அடுத்து ஒரு காலர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்கள் கேள்வி என்னங்க

ஸோ ஆஃபீஸராக போகணும்னா அது இவங்க வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜின்னு சொல்கிறாங்க ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்ததுன்னா என்ஜினியரிங் பெஸ்ட்டு என்ஜினியரிங் படித்தா பெஸ்ட்டு ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா நாலு படைகள்லேயும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை படிக்க சொல்லுங்கள் பைலட்டாகவும் போகலாம் என்ஜினியரிங் தான் பைலட்டாகவும் பைலட்டாகவும் பெண்கள் பைலட்டாக போகலாம் குட் சந்தோஷம் சார் சரி இப்போ ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கான வாய்ப்புகள் இந்த மூன்று பிரிவுகள்லையும் எப்படி சார் பிளஸ் டூ முடிச்சிருந்தா வந்து உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் கோஸ்ட் கார்ட் நேவி முன்னிலையுமே வந்து டைரெக்டாக சிப்பாயா போகலாம் நம்ம ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா குரூப் எக்ஸ் குரூப் ஒய் ரெண்டுலையுமே போகலாம் குரூப் எக்ஸ் வந்து டெக்னிக்கல் குரூப் ஒய் வந்து நான் டெக்னிக்கல் ரெண்டுலையுமே வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நேவி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு என்ட்ரி இருக்கு அதுவும் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் தான் ஆர்டிஃபிஷியல் அப்ரெண்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து டெக்னிக்கல் அப்புறம் சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் அதில் அதில் சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸில் மிக்ஸு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் மிக்ஸ் இருக்கும் அதில் ஸோ இது ரெண்டுலேயும் போகலாம் அதே மாதிரி கோஸ்ட் கார்டு எடுத்துட்டிங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டி நான் டெக்னிக்கல் இது பேசிக்காக ஸோ இந்த முப்படைகள்லையுமே வந்து ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்க குட் சார் சந்தோஷம் சார் காலர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா எங்கிருந்து பேசுறீங்கம்மா மாவட்டம் சிங்கமனர் சரிங்கம்மா உங்க கொஸ்டின் என்னங்கம்மா அந்த மில்டரி ஸ்கூல் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு ஓகே சரி ஓகே மில்டரி ஸ்கூல் தமிழ்நாட்டில் வந்து நம்ம அமராவதி உடுமல்பேட்டை உடுமல் ஆமாம் உடுமல்பேட்டில் இருக்குது திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு மிலிடரி ஸ்கூல் இருக்கு அதாவது சைனிக் ஸ்கூல் அதுக்கு பேரு அது இது நம்ம ஆர்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐந்து இடங்கள்ல இருக்கு அவ்வளோதான் சில நம்ம சேல் அண்ட் பெங்களூர் இந்த மாதிரி ஒரு ஐந்து இடங்கள்ல இருக்கு ஆர்ஐஎம்சி ஒரே ஒரு இடம்தான் தான் டேராடூனில் மட்டும்தான் இருக்குது ஸோ இவங்க வந்து ஆர்எம்எஸ் ஆர்ஐஎம்சி ஏம் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் கொஞ்சம் டஃப்பான காம்படிஷனாக இருக்கும் சைனீஸ் ஸ்கூல் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஏன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கனால அந்த ஸ்டேட்டுக்கு அறுபது பர்சன்ட் வேகன்சி இருக்குது அந்த ஸ்டேட்டில் இருக்குது உங்களுக்கு ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் சார் காலர் ஒருத்தர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஆ வணக்கம்மா சொல்லுங்கம்மா எங்கிருந்து பேசுறீங்கம்மா நீங்க உங்க பேர் என்னங்கம்மா

நேவியில் ஆஃபீஸர் ஆகலாம் இல்லை ஃபோர்ஸ் ஆர்மிலையும் ட்ரை பண்ணலாம் சரிங்க சார் சார் இப்போ நம்ம இவங்களுக்கு ப்ளஸ் டூ படித்தவர்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி சார் இருக்கணும் அவங்களுக்கு ஓகே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னா நான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெடிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹைட்டு நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் சிலது வந்து நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது ட்ரேடை பொறுத்து இருக்கு ட்ரேடை பொறுத்து ஆமாம் ட்ரேடை பொறுத்து இருக்கு அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு இதுக்கும் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கணும் இப்போ நம்ம காமனாக சொன்னோன்னா சில சமயம் அவங்களே மெஷர் பண்ணிவிட்டு அது வந்து டிஸ்கரேஜ் ஆகலாம் ஸோ ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனையும் போய் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க சொல்லுங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஐ பவரும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் தனித்தனியாக இருக்கும் சில சிக்ஸ் பை தேர்ட்டி வாங்க அதாவது கீழேருந்து வந்து அந்த நீங்கள் ஐ டெஸ்ட் அந்த படிக்கிறத பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்து மூணாவது லைன் வரைக்கும் தெரிஞ்சாவே போதும் சில இதில் கடைசி லைன் அந்த குட்டியாக இருக்க எழுத்தும் தெரியும் அதான் சிக்ஸ் பை சிக்ஸ் ஸோ ஓன்லி போய் பாருங்கள் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடில் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இந்த நாக் நீஸு ஃப்ளாட் ஃபுட்டு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஓகேங்க சார் சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கங்கம்மா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா நாங்க சிவன்மலையில இருந்து சார் சரஸ்வதி பேசுறேங்க சார் சரிங்கம்மா சந்தோஷமா உங்க கேள்வி என்னங்கம்மா சார் எங்க பையன் 9th முடிச்சிருக்கற அப்படிங்க சார் திருப்பூர் மாவட்டத்துல மெயின் ஸ்கூல் இருக்குதாங்க சார் அதுல எப்படி ஜாயின் பண்ணனும் சார் எவ்வளவு முன்னாடி இருந்து ஓகே சயின்ஸ் ஸ்கூலா பட் சைனிக் ஸ்கூல் வந்து இப்போ நைன்த்து முடிச்சிருக்கான் அப்படின்னா இப்போ அது வந்து அவங்க அட்மிஷன் முடிஞ்சது இப்போ முடிஞ்சது ஆமா மறுபடியும் இப்போ ஆமா நீங்க மறுபடியும் வந்து இல்லைனா உங்களுக்கு வயது அந்த ஏஜ் கேப் குள்ள பையன் இருக்கான் எலிஜிபிலிட்டி இருக்கான் அப்படின்னு ஒரு வருஷம் மிஸ் ஆகுனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க எழுதலாம் பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க அதை விட்டுட்டு ஏன்னா சைனிக் ஸ்கூல் எதுக்கு போறாங்கன்னா மிலிடரியில் நாளைக்கு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க அப்போ நீங்கள் வந்து வெளியில் ஸ்கூல்லயே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களை மாதிரி என்டிஏ எக்ஸாம் எழுதி போகலாம் இல்லைன்னா டைரெக்டாக டிகிரி முடிச்சுட்டும் போகலாம் குட் சந்தோஷம் சார் சார் இப்போ நாம் இந்திய பாதுகாப்பு துறையில் இப்போ நீங்கள் இப்போ கோஸ்ட் கோஸ்ட் கார்டு இதுலாம் சிப்பாயா பணிபுரிபவர்கள் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் சார் அதே மாதிரி பணி உயர்வு எப்படி இருக்கும் சார் சரி பொதுவாகவே டிஃபென்ஸ் அப்படின்னா அதிகாரி சிப்பாய் எல்லாருக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் டூ டூ த்ரீ இயர்ஸ் வரும் ஒரு ட்ரே ஒரு ஒரு போஸ்டிங் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் வரும் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே நார்த்து தான் ஃபார்வேர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது சவுத்துலேயும் இருக்குது பட் வந்து இவங்க ரெண்டு போஸ்டிங் ஒரு ஒரு போஸ்டிங் வந்து நார் ஃபார்வேர்டில் அதாவது பார்டரில் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போஸ்டிங் பீஸில் வரும் ஒரு போஸ்டிங் வந்து நம்மளோட சாய்ஸில் வரும் ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக வந்து உங்கள் ஹோம் டவுன்லேயே இப்போ கோயம்புத்தூரில் வந்து சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே அவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு தான் கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் இருக்கும் போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேயும் சில ட்ரேடுக்கு இருக்கு சில சமயம் டுவெண்ட்டி சில ட்ரேடுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் முழு பென்ஷனுக்கு எலிஜிபிளான பிறகு ஆமாம் ஸோ சிலது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் ரிட்டையர் ஆகலாம் சிலது வந்து டுவெண்ட்டி இயர்ஸில் ரிட்டையர் ஆகலாம் இந்த ரெண்டு பீரியட்லையும் அதாவது அவங்கவுங்க ட்ரேடை பொறுத்துருக்கு அது முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகும்போது முழு பென்ஷன் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் விடுப்பு காலங்கள் எப்படி சார் இருக்கும் விடுப்பு வந்து முழுமையாக கடலில் இருக்கணும் அவங்களுக்கு விடுப்பு திடீர்னு விடுப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்டாக அந்த ஹாலிடேஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக அறுபது நாள் வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஒரு வருஷமும் பட் அது நீங்கள் ஸ்பெட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட டியூட்டியை பொறுத்து எடுத்துக்கலாம் ஆஃபீஸர் சிப்பாய் எல்லாத்துக்கும் இது இல்லாமல் சிக்கல் லீவும் அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக உண்டு ஸோ விடுப்பை பற்றி இவங்க வந்து வரி பண்ண வேணாம் டிஃபென்ஸ்னாவே பொதுவாக வந்து விடுப்பு பயப்படுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இப்போ இன்னைக்கு ஆஃபீஸராக இருந்தாலும் சிப்பாயாக இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு லீவ் இருக்கு இன்னைக்கு வந்து இருபது நாள்னால் அன்னைக்கு இப்போ ஃப்ளைட் எல்லா இடத்துலையும் ஃப்ளைட் சர்வீஸும் இருக்கு சேம் டைம் வீட்டுக்கு வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும் ஓ சரி இப்போ இப்போ இத்தனை இந்த சிப்பாய்களுக்கான தேர்வு மையங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலருந்து ஒருத்தர் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னாப்போ அவருக்கு தேர்வு மையங்கள் எங்கெங்கே சார் இருக்குது ஓகே தேர்வு மையங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து தாம்பரம் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் வந்து ஏர்மன் எடுக்கிறாங்க ஸோ அது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு செலக்ஷன் சென்டர் நேவிக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்குது சென்னையில் வந்து ஐ அடையார் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு அங்கே அதுக்கப்புறம் அரக்கோணம் ராஜாலின்னு ஒரு யூனிட் இருக்கு ஐஎன்எஸ் ரஜாலின்னு யூனிட் இருக்கு அதை விட்டா நம்ம திருநெல்வேலியில ஐஎன்எஸ் கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு யூனிட் இந்த மூணு யூனிட்லையுமே செலெக்ஷன் சென்டர் இருக்கு கடலோர காவல்படியில் ஆமாம் கடலோர காவல்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் அகைன் அவங்களுக்கு சென்னையில் இருக்கு சென்னை விட்டா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு அடுத்து மண்டபம் மண்டபத்தில் இருக்கு தூத்துக்குடியில் இருக்கு நாலு சென்டர் இருக்கு ஓகே சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் தொடர்ந்து மூன்று வாரங்கள் ரொம்ப பயனுள்ள தகவல்களை கொடுத்தீங்க சார் ஓகே இப்போ நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் சார் தொடர்ந்து நல்ல விஷயங்களை வேலை வாய்ப்பு விஷயங்களை மக்களுக்கு பிரயோஜனமான வேலை வாய்ப்பு விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் சார் வாய்ப்புகள் இருப்பின் நிறைவு செய்ய போகிறோம் சார் நம்ம நம்ம நிறைய பேர் நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ராணுவத்துக்கு ஜாயின் பண்ணால் அது பெரிய சந்தோஷம் தான் நமக்கு ஆமாம் சார் சந்தோஷம் சார் நேயர்களே இந்த அரை மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்து போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் வணக்கம்